அப்படி பேசக்கூடாது. இது ஒரே நிமிஷம் இருக்கு அண்ணா, அக்கா கொஞ்சம் கொஞ்சம் தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, ராகி மாவு, வெண்ணெய் வேணும் வேணும் வேணும், வாங்க நீங்க வெண்ணெய் வெண்ணெய் எடுத்துட்டு வாங்க. அப்படியா, உட்காருங்க கண்ணுங்களா, உட்காருங்க எல்லாம் உட்காருங்க, சிட் டவுன், உட்காருனா உட்காருனா நல்லா உட்காரணும்னு அர்த்தம். நாங்களும் இந்த மண்டபத்துக்குள்ள தான் இருந்தோம், ஆமா, ஆனா யாருக்குமே தெரியல நாங்களும் ஒரு ஜீவன் இருக்கோம்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஒரு ஏ அப்படின்னு கத்தலாமா? ரெடி ஸ்டார்ட், 1 2 3. பாருங்க நாங்களும் இங்கே தான் இருக்கோம். காலையிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு மை சொல்லி தரீங்க, எங்கள் அப்பாவுக்கு டை சொல்லி தரீங்க, எங்களுக்கு ஏதாவது சொல்லி தந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த குட்டீஸ் எவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்மளாம் சேர்ந்து அழகாக எல்லாம் உட்காரணும், உட்கார்ந்தீங்கன்னா தான் பாவம் குறைவாக இருக்குங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகணும். அதாவது ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டு மாட்டுப்பால் 100 ml சொல்லியிருக்கோம். இங்கே மாடு இருக்குன்னே தெரியாது, இல்லை நாட்டு மாட்டுப்பாலுக்கு நாங்கள் எங்கே போகிறது? சரி, உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு பால், இல்லைனா அழகான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, சரிங்களா, கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அடுத்து வெல்லம் 100 g, அப்புறம் வாழைப்பழம். எந்த குட்டீஸ்க்கு செல்விமா ஸ்மூதி போட்டுருங்க, ஸ்மூதி ஸ்மூதி, ஆ ஸ்மூதி போட்டுருங்க, குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்துடலாம், ஜூஸ் குடிக்கலாமா நம்மலாம், உட்காருங்க உட்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப்பழம், அதாவது நாட்டு ரகத்தில் இருக்கிற வாழைப்பழமோ இல்லை கொய்யாப்பழமோ இல்லை மாம்பழமோ மாதுளை பழம், இந்த மாதிரி நாட்டு பழங்களையாக எடுத்துக்கோங்க நீங்கள், சரிங்களா. அடுத்தது முந்திரி, திராட்சை, பிஸ்தா, வேறு என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு வழியாக என்ன பண்ணுங்கன்னா, பால், இப்போ நீங்கள் நாட்டு மாட்டுப்பால் எடுக்கிறீங்கன்னா நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க, காய்ச்சின பாலை ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு இந்த வெல்லத்தை வந்து அதுக்கு அந்த பாலில் போட்டு நல்லா கரைஞ்சிடணும், வெல்லம் வந்துட்டு கரைச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பழத்தை வந்துட்டு நல்லா கூல் மாதிரி அரைச்சிடுங்க, அரைச்சி அந்த பால், அந்த பால் கரைச்சி வச்சுருக்கோம்லங்க அதோடு சேர்ந்து கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, பருப்பு, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சும்மா நெய்யில் போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க, எடுத்துகிட்டு அந்த இதோட போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட்டியாகவே வச்சுக்கோங்க, அந்த ஐஸ்கிரீம் வந்து கெட்டியாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறது கிடையாது, ஸோ அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை நம்ம எப்படி கூல் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பெரிய பானை, சரிங்களா, இது ஒரு பெரிய மண்பானை அப்படின்னா இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு சின்ன மண்பானை, இந்த பானை இதுக்குள்ளே வைக்கணும், சரிங்களா, அந்த மாதிரி பானை எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெண்டு பானைக்கு நடுவில் கேப் வரும் பாருங்கள், அது ஃபுல்லாக மணலால் நிரப்பிடணும், சரிங்களா. மணல் நிரப்பிட்டு அந்த பகு அந்த மணலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மண் பூந்தொட்டியில் கீழே ஒரு ஓட்டை மாதிரி வச்சுருப்பாங்களேங்க, அதுக்கு எம்சில் போட்டு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக அந்த மணலில் ஊற்றி வச்சுட்டு இந்த நடுவில் வச்சுருக்கோம்லங்க இந்த பானை, அந்த பானைக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஐஸ்கிரீமாக உள்ளே வச்சுடுங்க. உள்ளே வச்சு அதை வந்து ஒரு டவலால் மூடி விட்டுருங்க, டவலை நல்லா ஈரம் பண்ணி இதை கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் உங்களுக்கு நல்ல சில்லுன்னு ஆகிடும், சரிங்களா. நார்மலாக மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சா எப்படி சில்லுன்னு ஆகுது, அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் வந்து சில்லுன்னு ஆகிடும், ஆனால் கெட்டியால் ஆகாது. அதனால் நீங்கள் செய்யும் போதே கெட்டியாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சில்லுன்னு பண்ணி குட்டீஸ்க்கு கொடுத்துடலாம், ஓகேங்களா. இது குட்டீஸை ஏமாத்துற மாதிரி ஒரு வேலை தான், ஆனால் ஏமாற்றி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப புத்திசாலி, ஐஸ்கிரீம் இல்லை அப்படிம்பாங்க, நீங்க உருண்டு பிறண்டாச்சு இதுதான் ஐஸ்கிரீம் அப்படின்னு நம்ப வச்சிடணும். சாக்லேட்டா எல்லாம் செய்யணும்னு தான் நினைச்சேன், ஆனால் டைம் இல்லையே, என்ன பண்றது. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்டென்ஸ்டு மில்க், இது ஒரு 1/2 லிட்டர்,
கொக்கோ பவுடர் ஒரு 25 கிராம், வெண்ணெய் 200 கிராம், முந்திரி 1/2 கிலோ, பால் 100 கிராம், நாட்டு சர்க்கரை ஒரு 350 கிராம், இல்லைனா பனங்கள் கண்டு பொடி போட்டுக்கோங்க. இப்போ குட்டீஸ்க்கு கொடுக்கறனால பனங்கள் கண்டு பொடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கணும், சரிங்களா? 1/4 லிட்டருக்கு 100 கிராம் பனங்கள் கண்டு பொடியை அதில் சேர்த்துக்கணும். நல்ல பெரிய பாத்திரமாக இருக்கணுங்க பால் ஊற்றுறக்கு, ஏன்னா அது பொங்கி பொங்கி வரும். சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா பொங்கி வழிஞ்சிரும், பெரிய பாத்திரம்னா பொங்கி வழிஞ்சு அதுலேயே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா காய்ச்சி அந்த 1/4 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பால் அளவுக்கு சுண்டணும், சரிங்களா? இந்த இப்படி சுண்டி வர்றது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குகிற அந்த கண்டென்ஸ்டு மில்க், சரிங்களா? இது இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பாயசத்துக்கு வேறு எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி செய்து யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் எல்லாம் உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க. நீங்களாம் நல்ல குட்டீஸ் தானே, எல்லாம் உட்காரணும் அமைதியாக, பின்னாடி தொட்டுறாதீங்க, சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான கண்டென்ஸ்டு மில்க் தயாராகிடுச்சு. அடுத்தது கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. வெண்ணெய் என்ன பண்ணுங்கன்னா நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு மெல்ட் பண்ணிடுங்க. இப்போ எப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். அந்த வெண்ணெய் வந்து நீங்கள் இந்த பாத்திரத்தில் போட்டு கையில் கலக்குனீங்கனாலே அப்படியே கொல கொலன்னு ஆகிடும். அதுதான் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுக்கிறது. சூடு பண்ணிங்கன்னா அது நெய்யாக மாறிடும், அது நமக்கு பயன்படாது. அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது முந்திரி பருப்பு 1/2 கிலோவை கொஞ்சம் பால் ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு கேஸ் ஒரு ஸ்டவ் வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த வெண்ணெயை வந்து அதில் போட்டுருங்க. வெண்ணெயை நல்லா கலங்கும் போதே அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கண்டென்ஸ்டு மில்க், அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நான் பால் எதுக்காகனா இந்த பனங்கள் கண்டு பொடி மறுபடியும் கரைக்கிறதுக்காக தான், சரிங்களா? அதை லைட்டாக கரைச்சி அது கூடயே ஊற்றிடுங்க. கொக்கோ பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். கலந்து அது திரண்டு வரும், எப்படி ஹல்வா பண்ணும்போது அது திரண்டு வருது பாருங்கள், அந்த மாதிரி இந்த கலவையும் திரண்டு வரும். அந்த திரண்டு வர கலவையை எடுத்து இன்னொரு தட்டில் லைட்டாக வெண்ணெய் தடவி வச்சுட்டு இந்த திரண்டு வந்த அந்த கலவையை எடுத்து அதில் போட்டு வச்சுருங்க. போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு சாக்லேட் மாதிரி கட்டி ஆகிடும். அதையும் நீங்கள் பீஸ் பண்ணி அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெண்ணெய் வந்துருச்சு, வாங்க வாங்க. டீ இது எடுக்கக்கூடாது அம்மாடியோ, எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. சீக்கிரம் உட்கார்ந்தீங்கன்னா தான் செய்ய முடியும், சாப்பிட முடியும். இப்போ செய்வோம், சாப்பிட்றக்கு இனி ரொம்ப நேரம் ஆகணும். கொஞ்சம் வேணா இதில் வந்து பாத்திரத்தில் தேய்க்கிறதுக்காக உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. கண்ணுங்களா ஆமாங்க, தேய்ச்சி வச்சுக்கணும், நம்ம தான் அதில் போட முடியும். இப்போ உங்களுக்கு கேக்குக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த கேக்கு இதெல்லாம் பொறுத்த அளவுக்கு இதில் என்ன அளவுகள் கொடுத்துருக்கோமோ அதே அளவு போடுங்க, அப்போ தான் அது ரொம்ப நல்லா வரும், சரிங்களா? இப்போ ராகி மாவு 200 கிராம், கோதுமை மாவு 100 கிராம், முட்டை வேண்டாம், சரிங்களா? அதுக்கு பதிலாக இந்த வெண்ணெயில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வெண்ணெயில் +50 கிராம் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு பதிலாக வெண்ணெய்கிட்ட +50 கிராம். இந்த வெண்ணெய் நல்லா இப்படி கலக்குங்க கையில், அப்படியே நல்லா மெல்ட் ஆகணும். ம், எந்த அளவுக்கு உங்கள் சக்தியை காட்ட முடியுமோ அந்தளவுக்கு, சக்தி இருக்குல்ல இருக்கு. அடுத்து பேக்கிங் பவுடர் ஒரு சிறு அளவு எடுத்துக்கோங்க. கரும்பு சர்க்கரை 200 கிராம், அது வந்து பாலில் கரைச்சி வச்சுடுங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, எல்லாம் உட்காருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை நம்ம கேஸில் ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்காக வெறும் குக்கரை நம்ம கேஸில் வைக்க போகிறோம். அதுக்குள்ளார ஒரு தட்டு மட்டும் போட்டு வச்சுடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்களா? இது கூட நம்ம இப்போ இந்த ராகி மாவை போட போகிறோம். குட்டீஸ் உட்காரணும், ஆமாங்க குட்டீஸ் பார்த்துங்க, அச்சுச்சோ ஆர்வத்தில் மாவெல்லாம் கேட்டு பரவாயில்ல தங்கங்களா, இல்லை இது கூட கொஞ்சம் கோதுமை மாவு.
லைட்டா பேக்கிங் பவுடர், இதை மட்டும் கட் பண்ண கரைச்சாச்சா. இப்போ வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி வச்சிட்டோம், அது நல்லா அந்த வெண்ணெய் கூட சேர்த்துருங்க. சும்மா அப்படியே கை பிடிச்சிக்கோங்க, ஸ்ட்ரெயினர் இல்லை. ஆமாம் இல்லை, அது ஆகாது, அந்த குப்பை வராது. இது ஒன்றும் நிற்காது, நிற்காது. சரி நம்ம பேச்சுக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சுக்க, வடிகட்டி மாதிரி சரிங்களா. நீங்களே நம்பணும் அது வடிகட்டி தான் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கலக்குங்க, கலக்குங்க. அப்படியே ஃபுல்லாக மாவையும் சேர்த்து கலக்குங்க, நல்லா கலக்கணும். இல்லை இல்லை கட்டியாக இருக்கக்கூடாதுங்க, கலக்கிடணும். குட்டீஸ் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, அவங்க செய்யட்டும். அந்த எலுமிச்சம்பழம் வாங்கிங்க, இங்கே பாருங்க. கேக்கு வந்து பாஸ்கர் மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் தருவார், நான் தரமாட்டேன் தெரியுமா. அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காதா? வரட்டும் வரட்டும் சொல்கிறேன், இருங்க அது வந்து எடுங்க. இது பிடிங்க, கை பிடிச்சிக்கோங்க, கை பிடிங்க. ஆ ஓகே, அப்படியே நல்லா கலக்குங்க. கட்டி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? கேக் வேணுமா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கணும். அந்த கட்டி சின்ன கட்டிங்கோடு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ இந்த மாவோட பக்குவம் பார்த்துக்கோங்க, இப்படி மேலே தூக்கி இப்படி போடுங்க. பாருங்க இந்த மாதிரி விழுகணும். மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்க, நம்ம இந்த பாத்திரத்தை தான் உள்ளே வைக்க போகிறோம். இந்த பாத்திரத்தில் உள்ளுக்குள்ளார நம்ம வெண்ணெய் தடவியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இதில் லைட்டாக இப்படி அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு போட்டுக்கணும். எதுக்காகனா, அப்போதான் கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே கவுந்து வரும். இப்போ இதில் போடலாம். அவ்வளோதான், இதை போட்டு நம்ம குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா நாளை காலையில் தான் கேக் ரெடி ஆகும். குட்டீஸ் எல்லாம் அப்படியே பொக்குன்னு அடிச்சு மூஞ்சி, என்ன டைம் பார்த்துக்கோங்க. அந்த பெரிய முள் இருக்குல்ல, அது 12 கிட்ட வந்துன்னு மறுபடியும் நீங்கள்லாம் வரணும், சரியா? அது வரைக்கும் நீங்கள்லாம் போய் அவங்கவுங்க ஷீட்டில் போய் உட்காரணும், ஓகேவா? ஓகே, ஜூஸ் ரெடியாம்மா? எல்லாம் இப்படி வாங்க, எல்லாம் இப்படி வந்து உட்காருங்க. உங்களுக்கு ஜூஸ் குடிக்கலாம், வாங்க. எல்லாம் ஸ்மூதி குடிக்கலாம், ஓடி வாங்க. இப்படி 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 அவ்வளோதான். இங்கே பாருங்கள் போட்டாச்சு. இது என்ன பண்ணுன்னா, நல்லா இப்படி தட்டி விடணும். அப்போ தான் அங்கங்கே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்காக இப்போ இதைய குக்கரில் வச்சு, குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா கேஸ்கட் போடக்கூடாது, வெயிட்டும் போடக்கூடாது. நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு வந்துட்டீங்க, போடக்கூடாது போடக்கூடாது சரிங்களா? போடாமல் அப்படியே நம்ம மூடி வைக்க போகிறோம். இது ஒரு 40 நிமிஷம், சரிங்களா? 40 நிமிஷம் கழித்து நமக்கு கேக் தயாராகிடும். மா பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு பரோட்டாவே சுட ஆரம்பிச்சிட்டிங்களா? அவங்களுக்கு காட்டணுமே, ஆனால் அந்த பரோட்டாவை காட்டுங்கண்ணா. இங்கே இருங்க, கேட்குற இடத்துல அங்கே பரோட்டா முடிஞ்சிச்சு. அம்மா இங்கே வாங்க, அக்கா 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 இங்கே கொண்டு வாங்க. அக்கா ப்ளூ சுடிதார், அக்கா வாங்க இங்கே வாங்க, எந்திரிச்சு வாங்க, கட்டையோட வாங்க, மாவோட கட்டையோட வாங்க. அவங்களே விட்டு செஞ்சிருக்காங்களா? செய்ய
அக்கா இது செய்யுங்க. ஆயில் வேணுமா? செல்விமா ஜூஸ் மட்டும் கொடுக்கல, அந்த எல்லோ கலர் சாரி கட்டிருக்காங்கல்ல அந்த ஆண்டி தான் ஜூஸ் கொடுப்பாங்க. சரியா? இங்கே பாருங்க, நம்ம பரோட்டாக்கு வந்துடலாம். வாங்க, இப்போ கடையில் விற்கிற நம்ம பரோட்டானாலே மைதா பரோட்டா தான். ஆனால் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவில் நம்ம பரோட்டா எப்படி செய்யறதுன்ட்டு, இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமைங்க, பிராண்டட் மாவெல்லாம் வேண்டாம். வீட்டில் வாங்குகிற கோதுமையை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கோதுமையை கொஞ்சம் வெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை வந்து சாதாரணமாக தேய்ச்சி மடிக்கிறது பாருங்கள். மடிக்கிறதுல தான் இருக்குது அந்த ஸ்பெஷல். இந்த விசிறி மடிக்கிற மாதிரி கீழே மேலே கீழே மேலேன்னு மடிக்கணும். சரிங்களா? அப்போ தான் பரோட்டா லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, உருட்டணும். அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுறணும். அப்போ தான் அந்த லேயர்ஸ் அப்படியே இருக்கும். சரிங்களா? சரி, ஓ சரி சரிங்க. லைட்டாக எண்ணெய் போட்டு மறுபடியும் அதையும் நம்ம சாதாரணமாக தேய்க்க போகிறோம். அம்மா அப்படியே பரோட்டா கொடுங்க. இப்படி தேய்ச்ச பரோட்டா தான் இப்படி மாறிடுச்சு. இங்கே பாருங்க, வாங்க வாங்க, கை கட்டி நிற்காதீங்க. பரோட்டா சாப்பிட்ற கூப்பில் லேயர்ஸ் எடுத்து காட்டுறதுக்கு, சாப்பிடலாமா எடுத்த அந்த லேயர்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. பாருங்க என்னப்பா எதையோ காட்டுன மாதிரி, என்ன என்ன நடக்குது? ஓ சூடா இருக்கு. பரோட்டா தட்டுறாராமா? ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்றோம். இங்க பாருங்க, இந்த லேயர் லேயரா வந்துருச்சுங்களா? இதுக்கு ஆசைப்பட்டு தானே அந்த கோதுமை மைதா மாவு தேடி போறோம் நம்ம. பாருங்க, தம்பி வந்து சென்னையில வந்து இல்லைப்பா, உங்களுக்கு ஒரு வருமானம், உங்களுக்கு ஒரு தொழில் அதிபராக மாற்றி விட்டுட்டு போகிறேன் நான் இன்னைக்கு. சரிங்களா? தம்பியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் வந்து பிற்கால கோதுமை பரோட்டா தொழில் அதிபர் சென்னையில். உங்களுக்கு அக்கா என்னையா நடக்குதுன்னு தோச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து சால்னா எப்படி வைக்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம். சால்னா யாருக்கா தெரியும்? சால்னா எப்படி? சால்னானா என்ன? குரு குருமாவா? நம்ம மல்லிகாக்கா காலையில் செஞ்சு கொடுத்தாங்க பாருங்க, பீட்ரூட் சட்னி, அதுவே நல்லா தானே இருக்கும். முடிஞ்சிச்சுப்பா, ரெண்டே நிமிஷம் முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஜூஸ் கொடுத்துருங்க குட்டீஸ்க்கெல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை, 6 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். சரிங்களா? இனி ஒரு 4-5 ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கணும். அது போக மினில்லா இயந்திரங்கள்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அது மட்டும் முடித்து நம்ம கரெக்டாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் ஒரு 40 நிமிஷம் எல்லாம் இனி கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்கள் சென்னை மக்களே. அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இன்றைக்கி வேறு வழி இல்லை, எங்கள் கிட்டே மாட்டிக்கிட்டீங்க. இருந்து எல்லா விஷயத்தையும் முழுமையாக கற்றுக்கிட்டு போகலாம். சரிங்களா? சரிங்க. சரிங்க, இப்போ வந்து நம்ம தோசை செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்கோம், அதுக்கு அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். உடனடி தோசை மாவு ஒன்று நல்லா நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் சமைக்கிற மாதிரி ஒரு நூடுல்ஸ். சரிங்களா? இன்றைக்கி எல்லாம் வீட்டில் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம் நிறைய பேர். மேகி நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிரியம். அந்த நூடுல்ஸ் எல்லாம் எதில் செய்கிறாங்க தெரியுங்களா? நூடுல்ஸ் எல்லாம் எதில் தயாரிக்கிறாங்கன்னு தெரியுங்களா? மைதா மாவு. மைதா மாவை நம்ம சாப்பிடக்கூடாது. மைதா மாவில் அது அந்த பொருளை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் போடுறாங்க. ஆனால் நம்ம இப்போ ஈஸியாக ஒரு சாதாரண அரிசி மாவுங்க. அரிசி மாவு எப்படி அரைக்கணும்னா, 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ பச்சரிசி ஈக்குவல் ரேஷியோ. சரிங்களா? நல்லா மாவை வந்து அரிசியை நல்லா கழுகி காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ எப்படி ஈஸியாக நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்க, அந்த மாதிரி மாவை நாங்க வீட்லயே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்ப சாதாரண இட்லி சட்டியில இந்த அரிசி மாவுல லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கணுங்க, சரிங்களா? சுடுதண்ணி வந்து நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு, கை நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடா இருந்தா போதுமானது. அந்த மாதிரி சுடுதண்ணி எடுத்துட்டு அதை போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த முறுக்கு புளியில புளியாதீங்க, இதுல கொஞ்சம் கஷ்டம். மரக்கட்டையில வரும் பாருங்க உலக்க, அதுலதான் புளியணும். இப்ப எங்களுக்கு கிடைச்சது இதுதான். இப்ப நாங்களும் என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. யாராச்சும் வரீங்களா புளியறதுக்கு? வீர திருமகன் வருவாங்கன்னு பார்த்தோம், வெற்றி திருமகள் வராங்க. பரவாயில்ல, யாரா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் புளியறதுக்கு, ட்ரை பண்றாங்களாமா? வாழ்த்துக்கள். வாங்க இந்த சைடு வாங்க. இதே மரக்கட்டை உலக்கு என்ன வச்சுக்கோங்களே, ரொம்ப சுலபமா இருக்கும். இப்படி போட்டு அமுத்துனதும் ரொம்ப ஈஸியா வரும். இது நீ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, நீங்க தான் ட்ரையல், சரிங்களா? எல்லாரும் இவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஏன்னா இவங்க தான் வீரத்தையெல்லாம் காட்டி புளிய போறாங்க. கேக்கு தயாராயிடுச்சுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கேக்கு நம்ம வெட்டிடலாம். இப்ப குட்டீஸ் எல்லாம் ஒரு ஜூஸ் குடிச்சாங்களே, குட்டீஸ் ஜூஸ் நல்லா இருந்துச்சா? சவுண்ட் கேட்டீங்களா? குட்டீஸ் ஜூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எங்கப்பா நிறைய பேர் இருந்தீங்க, சத்தத்தை காணோம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜூஸ் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஸ்மூதி எப்படி செய்யணும் அப்படின்னா, அதாவது குழந்தைங்க சாப்பிடாம விடுவாங்க பாருங்க, நாட்டு பழங்கள் அதை எடுத்துட்டு அதுல கொஞ்சம் பனங்கள் கண்டு பொடி போட்டுக்கணும், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பால் வேணா பால் ஊத்திக்கலாம், சரிங்களா? பால் ஊத்தி, பாலுங்கிறது எனக்கு இன்னைக்கு இந்த பால் தாங்க கிடைச்சிச்சு, பேக்கெட் பால் வேணான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே பேக்கெட் பால் ஊத்தி தான் எல்லாம் செஞ்சுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். தேங்காய் பால் ஊத்திடுங்க, சரிங்களா? தேங்காய் பால் ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு இங்க பாருங்க. ஈஸியா தான்ப்பா வருது, வருதுங்களா? பாருங்க எவ்வளவு சுலபமா நூடுல்ஸ் தயாராயிடுச்சுங்களா, தயாராயிருச்சுங்களா இல்லைங்களா? இல்லையா, நீங்க வாங்க. இல்லைன்னு சொல்றவங்கலாம் வாங்க. நூடுல்ஸ் ஒத்துக்க மாட்டீங்களா? வேற வழியே இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுதான் நூடுல்ஸ். இடியாப்பமா? இல்ல, இதுதான் நூடுல்ஸ், சரிங்களா? இதுல நம்ம வந்து ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஃப்ளேவர்ஸ்னா அந்த மசாலாவில் நம்ம பிரியாணி மசாலாவை கொஞ்சம் தூவி கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டு இப்படி டேஸ்டியாக நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். அடுத்த டைம் கேட்டால் இதுதான் நூடுல்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும், அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க. நம்மளே இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? பாருங்கள் இந்த இடியாப்பம் புளியருக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ பாடுபடுவோம். மாவாட்டி இட்லி ஊற்றி அதே வேறு எடுத்து வச்சு டிரைவர் எல்லாம் வண்டி ஓட்டு வரப்பாருங்க, அந்த மாதிரி வச்சுட்டெல்லாம் நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது ரொம்ப சுலபமாக வந்துடும், சரிங்களா? அவ்வளோதான், இது ஒரே கொதி தான். நம்ம சட்டியில் வச்சு எடுத்து கொட்டி நமக்கு வேணுங்கிறது தாளிச்சிக்கலாம். இது குட்டீஸ் மட்டும் கிடையாதுங்க, நம்மள எத்தனை பேருக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐட்டமாக இருக்கும். இந்த பொண்ணையும் இவ்வளோ சுலபமாக புளியுதுன்னா நம்மள புளிய முடியும்னு நினைக்கிறேன், கரெக்டு தானே? அப்படிங்களா, அது விட்டுருங்க, இது அப்படியே வேக வச்சிடலாம், சரிங்களா? இப்போ ஜூஸ் எவ்வளோ சுலபமாக செய்யணும்னு தெரிஞ்சிடுச்சு, சரிங்க? இப்போ வந்துட்டு ஆம்லெட் செய்யலாங்களா? கோழி போடுற முட்டை இல்லாமல் ஆம்லெட். என்னடா சைவத்தை பற்றி பேசிட்டு திடீர்னு இந்த அம்மா ஆம்லெட்டுனெல்லாம் பேசுதேன்னு யோசிக்கிறீங்களா? முட்டையே இல்லாமல் ஒரு ஆம்லெட், ஓகே. யாருக்கு வேணும் முட்டை இல்லாத ஆம்லெட்? ஒருத்தர் வாங்க, இந்த லாஸ்ட்லேருந்து யாராச்சும் வாங்க, இந்த லாஸ்ட் அந்த கருப்பு சட்டை வாங்க பாருங்க, என்ன ஒரு பந்தான்னு பாருங்க, அப்படியே நடைய பாருங்கப்பா. வாப்பா வாப்பா, கேமராலெல்லாம் ஜூம் பண்ணுவாங்கப்பா, ஆனால் ஜூம் பண்ணிருங்கண்ணா, பாவம் பையன் அங்கிருந்து நடந்து வரா. அப்படி மியூசிக்கெல்லாம் போடணுமா? வேண்டாம். இல்லை ஆம்லெட் செய்யணும்னா தெரியுமில்ல, தோசையெல்லாம் சுடுற மாதிரி செய்யணும், என்னமோ நினச்சிட்டு வந்தாச்சு.
அதெல்லாம் செய்வாங்கக்கா போங்கக்கா, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? ஆமாம், கடலை மாவு இந்த மாவு இருக்கும் பாருங்க, இருக்கும் பாருங்க. கோதுமை மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சம் இருந்துச்சு பாருங்க. என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளையும் மஞ்சளும் இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கு என்ன மாவு எடுத்துக்கலாம்? கடலை மாவு. எல்லாம் ஒரு சின்ன ஏமாத்துறதுதான், சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அது ஆம்லெட்டா என்னன்னு. நீங்க நூடுல்ஸ்க்கே தலையாட்டினவங்க, முட்டையை மட்டும் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க சரிங்களா. மஞ்சள் கலரா இருக்கிறதுக்கு கடலை மாவு, வெள்ளை கலரா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு சரிங்களா. மிக்ஸ் ஆகணும் தானே. ஆம்லெட்னா என்ன பண்ணும்? ரெண்டு மிக்ஸ் பண்ணி. உன்னை இந்த ஆஃப் ஆயில் அதெல்லாம் கேட்டுறாத சாமி, அதெல்லாம் கிடைக்காது. கொஞ்சம் லைட்டா அரிசி மாவு சரிங்களா. இதை நல்லா கலக் கலக் கலக், அவ்வளோதான். ஒரு கலக்கு கலக்குப்பா, அதுக்கு தானே வந்திருக்க. நானே வேலை செய்யறதுக்கு நீ எதுக்கு அங்கிருந்து? உனக்கு ஜூம் வேற வச்சு நான் கூப்பிட்டுருக்கேன் இங்க. உப்பு தம்பி, உப்பிடுங்க. இதை நல்லா கலக்கிட்டு, வலிக்காது வலிக்காது. இதில் என்ன பண்ணலாம்னா, தண்ணி ஊற்றி. கல் உப்பு தானா? ஏம்மா சால்ட் உப்பு இருந்துச்சு இல்லைப்பா. சரி போடுங்க போடுங்க போடுங்க. எதுங்க போயாச்சுங்க? இன்னி கொஞ்சம் தண்ணிமா, நல்லா கலக்கணும். நொற அடிக்கணும். முட்டை அடிச்சா எப்படி அடிக்கோ பாருங்க. அக்கா ஸ்பீடு இல்லை தம்பி. என்னப்பா சாப்பிட்டியா? மதியானம் சாப்பிட்டியா? கொஞ்சம் லைட்டாக ஊற்றுங்க. தோசைக்கல்ல வைங்க, காய வைங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். அடிச்சிங்களா? இதுக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா அழகாக அக்கா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன வெங்காயம் போட்டு, கொஞ்சம் வேணா கருவேப்பில, மல்லித்தலை, மிளகுத்தூள், வேறு என்னெல்லாம் நீங்கள் முட்டைக்கு போடுவீங்க? ஒரு தக்காளியும் கூட அழகாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா. கட் பண்ணி போட்டு அப்படியே அழகாக ஆம்லெட்டு கனவுல கற்பனை பண்ணிக்கணும். இது ஆம்லெட். இது என்னது சொல்லுங்க. அவ்வளோதான் பாருங்க. முட்டை தயாராயிடுச்சு, இப்போ ஆம்லெட் தயாராக போகுது. தம்பி சுடணும், சாப்பிடக்கூடாது சரியா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு சூப்பரான ஆம்லெட் கிடைச்சிருச்சுங்களா? அவ்வளோதான். இந்த காலன் மட்டும் ஒன்று சொன்னேன் சரிங்க. இப்போ அடுத்தது, இப்போ முக்குக்கு முக்குக்கு என்ன என்ன இருக்கும்? ஈவினிங் ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஃபாஸ்ட் ஃபுட்னா பீஸாவா, பானிபூரி, காளான் சரிங்களா. இப்போ காளான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காளான் கடையில் வாங்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கழுகி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இந்த காளானை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணும் இல்லைங்க, பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு 150 கிராம், அரிசி மாவு ஒரு 150 கிராம், அடுத்து மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் நல்லா கலக்கி அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மிளகுத்தூளை போட்டு நல்லா இந்த இட்லி மாவு பதத்துக்கு அந்த மாவை வந்து கலக்கிக்கணும். கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளானை வந்து அதில் போடணுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அந்த காளானை அப்படியே எடுத்து போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து அதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணும். இந்த கிரேவிக்கு என்னெல்லாம் வேணும்னா, கொஞ்சம் கரம் மசாலாங்கிறது நம்மளோட பிரியாணி மசாலா தான் சரிங்களா. அடுத்தது ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 2 வெள்ளைப்பூண்டு பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் வேணும்,
சிறிது பெருங்காயம், கறிவேப்பிலை, மல்லி இலை, தக்காளி, வெங்காயம், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒட்டுக்கா மிக்சியில் போட்டு என்னப்பா இது ஆம்லேட்டுக்கா பாருங்க தம்பியை ஒத்துக்கிட்டான் ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சிங்களா தம்பி இந்த சாப்பிடுங்க ஒன்றாக மாட்டிங்க சாப்பிடுங்க எல்லாரும் பார்த்துக்கோங்க சூடாக சாப்பிடக்கூடாதாம்மா அப்படின்னு யார் சொன்னா சூடாக சாப்பிடக்கூடாதா ஓ அப்படி வேற இருக்குங்களா விதி இருக்கா சூடாக சாப்பிடக்கூடாதா முட்டை வாசையே வருது எக்கு உண்மையாலுமே முட்டை மாதிரி முட்டை ஆம்லேட் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்படியே கீழே கொண்டு போங்க அங்கே இருங்க அந்த சைடு அந்த சைடு இந்த தம்பி வருவார் அந்த பக்கம் போயிடாத தம்பி சரிங்களா அது ஒரு பக்கம் போய் இருங்கண்ணா இன்னொரு ஆம்லேட் ஊத்திட்டு இருக்காங்க கோவிக்காதீங்கண்ணா கோவிக்காதீங்க அப்படியெல்லாம் பார்த்தா கடைசியில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கோவிக்கணும்னு நினச்சி பாருங்கள் அந்த ரூமில் இருக்கிறவங்க அதை விட கோவிக்கணும் சரிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம காளானை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த காளானை எடுத்து அந்த கொதிச்சுட்டு இருக்கிற கிரேவியில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க வேக விட்டுட்டிங்கன்னா அந்த கிரேவியும் இந்த காளானும் சேர்ந்து நல்லா கொல கொலன்னு ரெடி ஆகிடும் நம்ம காளான் எப்படி கடையில் வாங்குறோமோ அந்த மாதிரி தயாராகிடும் அதை எடுத்து நீங்கள் தட்டில் போட்டு அது மேலே கார்னிஷ் வெங்காயம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பிரமாதமான காளான் நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றலாம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குல்லங்க காளான் வந்துட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போனதே எங்கள் வீட்டில் அது தான் அப்படின்னு அண்ணா தயாராகிட்டார் சரிங்களா சரிங்க இன்றைக்கி காலையிலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப உபயோகமாகவும் இருந்திருக்கும் நம்புகிறோம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மின்னில்லா இயந்திரங்கள் சரிங்களா அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம் நன்றிங்க எடுத்துக்கோங்க அதுலேயும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இந்த பெரிய தொட்டிக்குள்ளே சின்ன தொட்டி இந்த மாதிரி வச்சுருங்க சரிங்களா இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளி பகுதியில் மணலில் நிரப்புறோம் இப்போ பாருங்கள் மணல் போடுவாங்க ஓட்ட முடியும் ரெண்டு ரெண்டு தொட்டிலையும் கீழே ஓட்ட போட்டுருங்க ஐயா ஓட்ட போட்டுட்டு இல்லை அது நீங்கள் ஏதாவது அதிகமாக தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறது அடைச்சிருக்காங்க இது எம்சியில் நினைக்கிறேன் எம்சியில் வச்சு அடைச்சிருக்காங்க தண்ணி ரிலீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் தண்ணி வெளியில் போகிறக்கு தான் நீங்கள் சின்னதாக ஒரு ஓட்ட போட்டிங்கன்னா போதும் இவ்வளோ பெருசு வேண்டாம் அதில் தண்ணி ஊற்றுவாங்க அது கீழே போகிறதுக்காக தான் ஓட்டை இந்த மணலில் வந்து தண்ணி நிரப்புறோம் பாருங்கள் மணலில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் ஓட்டி விடுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வீடியோவை இதில் சும்மா வீடியோக்காக காமிச்சிருக்காங்க அதெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் ஏதாவது காய்கறி பழங்கள் கோகோ கோலா வாங்கி வச்சிடாதீங்க நீங்கள் வேறு என்ன காய்கறி பழங்கள்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி மேலே மூடி வச்சிடணும் இப்போ டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ ரிடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் 30.6°C இருக்குது அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுற இதை செக் பண்ணுற மிஷின் உள்ளே வச்சுருக்காங்க இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 10 minutes எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் 30.8 இருக்குது இப்போது 10 நிமிஷம் கழித்து பார்க்குறாங்க எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் தெரியும் தெரியும் 28.6 வெறும் 10 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து பார்க்கலாம் 5 மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் 20.3 கரண்ட்டே இல்லாமல் ரெண்டு மண் தொட்டி வச்சு 20.3 வரைக்கும் டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிருக்கு நீங்கள் காய்கறி பழங்கள் ஃப்ரீ மணலும் கறித்துண்டும் இதை வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் சொல்லுவாங்க அந்த கார்பன் தான் எல்லா ஃபில்டர்லேயும் இந்த கறித்துண்டு தான் இருக்குது சரிங்களா இன்னொரு அடுக்கு மணல் போடுறாங்க ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள்
இப்போ அந்த அழுக்கு தண்ணி பார்த்துருந்தீங்களா, அதை அதில் ஊற்றுறாங்க பாருங்கள். கீழே எப்படி தண்ணி எவ்வளோ கிளியராக வருது பாருங்கள். அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் காமிச்சிருங்க, பேக் வந்து தண்ணி ஊற்றும் போது காமிங்க, மேலே மேலே பேக் அந்த தண்ணி மட்டும் பாருங்கள். வெறும் கறி துண்டு மணல் தான் இருக்குது, ரெண்டு லேயரில் பாஸ் ஆகி தண்ணி கீழே வருது. எவ்வளோ பியூராக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம மண்பானையில் ஃபஸ்ட் அடுக்கு மணலும் கறி துண்டும், ரெண்டாவது மண்பானையில் வெட்டி வேர் அந்த மாதிரி வாசனை பொருட்கள், மூணாவதில் வடிஞ்சு வந்துடும் கிளியர் வாட்டர். இதுதான் உலகத்திலேயே சிறந்த ஃபில்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா மண்பானை தான், சரிங்களா? அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மண் தொட்டி வாங்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு இந்த மாதிரி ஒரு மண்பானை வாங்கிக்கிறோம். சைடில் அதோட பக்கவாட்டு பகுதியில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி சிபியூவில் ஒரு ஃபேன் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஹீட்டெல்லாம் வெளியேற்றுறதுக்கு. அந்த ஃபேனை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரில்லர் பீட்டை வச்சு ட்ரில்லை ஓட்டை போட்டு அந்த ஃபேனை இங்கே ஸ்டிக் பண்ணுறோம். ஃபுல்லாக ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. அந்த ஃபேனுக்கும் சுவிட்ச் மாட்டருக்கும் ஒரு ஹோல்ஸ் போடுறோம். தண்ணி ஊற்றுறதுக்காக மேலே ஒரு ஹோல்ஸ் போடுறோம். ஃபார்வர்ட் அந்த ஃபேனுக்கு ஆப்போசிட் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி நெருக்கமாக குட்டி குட்டி ஓட்டைகள் போடுறோம். அவ்வளோதாங்க. இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். மேலே வந்து ஒரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபன்னல் வழியாக தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஃபில் பண்ண போகிறோம். அளவு காமிப்பாங்க பாருங்கள். அந்த ஓட்டைக்கு கீழே வரைக்கும் தான், அந்த லெவல் வரைக்கும் தான் தண்ணி ஊற்றுறோம். இது நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சும் கூட வச்சு அடிச்சுக்கலாம், இது தேவையில்லை. அதை அடைக்கிறாங்க, அவ்வளோதான். பாருங்கள், இந்த கடைசி ஓட்டுற வரைக்கும் தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணி அப்படியே மண்பானை உறிஞ்சிட்டு கேப்பிலரி ரியாக்ஷன் மூலமா மேலே போகுது. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் பார்த்துக்குங்க, 34.8°C. இப்போது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணியாச்சு, கம்மியாயிட்டே வருது பாருங்கள் டெம்பரேச்சர். சாதாரண தண்ணி தான் உள்ள ஊற்றிருக்கோம், வேறு எதுவும் ஊற்றலை. 30, 29, 26 கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, அங்கே பாருங்க 14.5 வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏர் கண்டிஷனரில் எவ்வளோ வரைக்கும் வரும், மினிமம் 14 வருமா? ஏசி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. மினிமம் எவ்வளோங்க? 16 தான். நம்ம கடையில் வைக்கிற ஏர் கண்டிஷனில் மினிமமே 16 தான். இது அதுக்கு கீழே போய் 14 வரைக்கும் கூல் பண்ணுது, சரிங்களா? 14°C கம்மியாகுது. அவ்வளோ டெம்பரேச்சர் கரண்ட்டு பில்லும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அதிகமாக செலவாகாது. ஒரு சின்ன ஃபேன் தான், ஒரே ஒரு கம்மியான யூனிட் தான் செலவாகும். தலகாணிக்குள்ளே வெட்டி வேர் இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சுக்கு பதிலாக வெட்டி வேரை சுருட்டி வைங்க. வெட்டி வேருக்கு மேலே பஞ்சு ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் டீப் ஸ்லீப் இல்லையோ, யாருக்கெல்லாம் கனவு வருதோ, யாருக்கெல்லாம் தலைவலி இருக்கோ, இந்த தலகாணியில் தூங்குனீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும், தலைவலி சுத்தமாக வராது, மன அமைதி கிடைக்கும். முதல்ல தலை ஹீட் ஆகாது. இதே மெத்தடில் தான் எல்லா ஃபர்னிச்சர்ஸும் நம்ம செஞ்சுக்கலாம், வெட்டி வேர் யூஸ் பண்ணி நிறையா, சரிங்களா? அந்த ஃபோமுக்கு பதிலாக வெட்டி வேர் பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். இதுதான் அதில் கான்செப்ட். இந்த யூட்ரஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வராது, சரிங்களா? இது முடிஞ்சது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கேக் ரெடிங். சூப்பர், நல்லா இருக்கு. நூடுல்ஸ் மாதிரி இருக்கா? நூடுல்ஸ் டேஸ்ட் இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளவு குழந்தைய? 3. ஓகே, கட் பண்ண வேண்டாம். கேக் வெட்டுறது நம்ம கலாச்சாரம் கிடையாது, சரிங்களா? எரிஞ்சிருக்க நெருப்பை ஊதி அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது, ஒளி ஏத்தறதுதான் நம்ம கலாச்சாரம், சரிங்களா? அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் கிடையாது.
இப்போ ஒளி ஏற்றவோ கையில் பிச்சு கொடுங்க எல்லாருக்கும், கையில் கொஞ்சம் பிச்சு கொடுங்க, கேக் வெட்ட வேண்டாம். எல்லாரும் கேக் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? போங்க 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 போங்க, ஓடுங்க எல்லாரும், அங்கே பாருங்க நம்ம மக்களை. சரி, மெதுவா மெதுவா செல்விக்கா, பத்திரமா பார்த்து. சூப்பரா, நிஜமாவா? ஆமா ஆமா. கேக் வாயில வச்சுட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க? வா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கு அங்கிளா? அடப்பாவி, ஒரே இடத்துல அங்கிள் ஆகிட்டான இவன். வா தம்பி, எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. ஏ சூப்பர், வாங்க வாங்க, இல்ல சாப்பிட்டவங்களா வாங்க. வா, எப்படி இருந்துச்சு தம்பி? சூப்பரா இருந்துச்சு. நிஜமாவா? ஆமா. பொய் தானே சொல்ற? இல்ல. நிஜமாவா? ஆமா. வீட்ல செய்ய சொல்லி செஞ்சு சாப்பிடுவீங்களா? யார் செய்வா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கேக் எப்படி இருந்துச்சு?